நீ வீட்ல தான் இருக்க ஏதாவது பிரிச்சில கூலா இருக்கானே பார்த்து குடிச்சா என்ன அடிக்க வெயிலுக்கு கச்சி பே எத்தனை வச்சு தரச்சால விளங்காது கூலா ஏதாவது குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வியர்வை குறையும் போய் பாப்போம் ஜில்லி நெவர் ரிஜூசி

கட்டி தந்தது அந்த ரூம்ல தான் தங்கி இப்போ வந்து தங்கனா ஒரு நாள் தங்கனோனே வா ரூம் மரியாதை கிளம்பி அங்க ஓடிரு பிரிட்ஜ்ல இந்த காய்கறி எல்லாம் ஏக்கா காய்கறி எடுத்து கூடையில போட்டாச்சுக்கா பிரிட்ஜ்ல இந்த காய் வெளிய போட்டு நீ உட்கார்க்க முடியா ஏக்கா அதனால நான் மடிலக்க அஸ்வினி அள்ளி போட்டான் அந்த அஸ்வினி உன்கூட சேர்ந்து கெடுத்து வச்சிருக்கா போ இல்ல

இவர் ரூம்ல அந்த பையன் ஏசி இருக்கதானே ஜீது அப்படி எதுக்கு பிரிஞ்சி கலையா சே இவ்ளோ பெரிய வீட்ல இவ ஒத்தையில இருக்க இந்த வீட்டுல என்னால இருக்கவே என்ன முடியல ஒரே அவிச்சலா தான் வீடு நான் வாடிக்கு கிளம்பி அங்க ஓடிறேன்

என்ன மைனே உங்க அம்மா என்ன சொன்னாவே தோட்டத்தை பார்த்துட்டு அங்க பேய் இருக்கு জানাवलंங்களா மைனே அத अजीब இருக்கான்ல தோரத்துல வேலையெல்லாம் நடந்துட்டே இருக்கு மைனே அஜேட்ட கேட்டேன் நீ வரண்டாம நான் பாத்திடேன்னு சொன்னா அதானே போவல மைனே அதுக்கு இந்த வீட்ல இருந்தீடி அந்த வீட்ல பேய் ஜோதைக்கி தண்ணிட்ட அங்க ஏர்க்கೊಂಡிதானே என்ன வீட்ல மைனே தோரத்துல வீட்ல நான் எதுக்கு அங்க போணுமே மைனே இவ்வளவு நாளா நீ எங்க இருந்தா அந்த வீட்ல தானே இருந்தா அங்கேயே போய் இருவோம் புள்ளையளையும் கூட்டிக்கிட்டு நான் எதுக்கு ஏன் வீட்டு விட்டுட்டு அங்க பேய் இருக்கணும் எது ஓவிட எங்க இருக்கு இதுதான் என் வீடு மைனி இங்க தான் நானே பிள்ளையில இருப்போம் இவ்வளவு நாள நீ அங்க தான இருந்தா மைனி அது உங்க மகா கல்யாணம் நடக்கணும்ங்கறதுக்காக தான் அங்க போய் இருந்தேன் பாத்துக்கிடுங்க இப்போதா கல்யாணம் நடந்துட்டல அதனால என்ன நான் அங்க போக வேண்டியது இல்ல இங்க இப்ப மைனி என்ன ஒரு மாதிரி பேச்ச எல்லாம் திமிரா இருக்க என்ன இல்ல மைனி நான் சாதாரணமா தான் சொல்லியேன் என் விட்டுட்டு நான் ஏன் அங்க போய் இருக்கணும் இது ஏன் வீடு எங்க மாமியார் கட்டனது நான் அப்ப கேட்டேன் எனக்கு விட்டுட்டு தான் வெளிய போனா நல்லவ மாதிரி இப்போ என்னமோ ரூல்ஸ்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க இங்க பாருங்க மைனி நான் அப்ப போனதுல ஒரு காரணத்தோட தான் அந்த பையன் கவினுக்கு உங்க மகா முன்னாடியே உங்களை அந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு நீங்க உங்க வீட்டில பேருங்க நான் என் வீட்டில இருக்கேன் கல்யாணம் இப்ப நல்லபடியா முடிஞ்சாச்சு உங்க மகளும் உங்க மருமகனும் நல்லபடியா சென்னைக்கு போய் நீங்க உங்க வீட்டில பேருங்க நான் எங்க அம்மா வீட்டுலருந்து வீட்டில் தான் இருப்பேன் ஓஹோ அப்ப திட்டம் பொடுத்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீங்களோ அதுக்காகலாம் வேண்டிய இருந்துச்சு உங்க வீட்டுக்கு அப்படியே நடந்ததாவே இருக்கட்டும் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் போக வீடு நீ வீட்டை விட்டு வெளியே போவேன் தங்கச்சியும் கூட கூட்டிட்டு போவேன் என்னக்கா என்னாச்சி

மைனி நீங்க இப்ப போவாண்டா அண்ணே வந்ததுக்கு பிறகு போங்க என்ன எனக்கே ரூல்ஸ் போட்றியோ மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போங்க இது ஏன் வீடு ஏன் மாமியார் வீடு போக முடியாது நீங்க உங்க வீட்ல போய் இருங்க உங்க வீட்டை அங்க போட்டுட்டு இங்க வந்து எதுக்கு இடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க எங்க வந்து நீங்க எதுக்கு நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க போ மரியாதையா உங்க வேலைய பார்த்துட்டு உங்க வீட்ல போய் இருங்க அண்ணா மண்டாட்டே என்ன நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தன்னால வாய மூடிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னு தான் நாங்க பேசாம இருந்தோம் இனி சும்மா சும்மா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது இது எங்க அம்மா கட்டி தந்த வீடு எங்க அக்காவுக்கு இங்க தான் எங்க அக்கா ரூபா நானும் எங்க அக்கா வீட்ல தான் இருப்பேன். உங்களுக்கு வேணா எத்தனை நாள் வேணாலும் விருந்தாளியா வந்து இருங்க. சொந்த காட்டாகிட்டி நீங்க வரவேல வச்சிக்காதீங்க. இனி எங்கள வீட்டு விட்டு துரத்திடலாம்னு கனவுல கூட நினைக்காதுங்க என்ன அக்காள தங்கச்சியோ ஒரே திமிரு பேச்சு பேசறியலயா? அதுக்குள்ள என்ன ரெண்டு பேருக்கும் கொம்பு மறைச்சுடோம். கொம்பு மறைக்குதோ கம்பு மறைக்குதோ. இதுக்கு மேல நீங்க இந்த வீட்டை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல மரியாதையா அந்த வீட்ல போய் இருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் வீடு வீடு நீங்க வந்தற வேண்டியது. இந்த வீடு உங்க வீடு இல்ல. இனி அத மனசுல வச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய போங்க. ச்சேய் என் புருஷனும் பிள்ளை இந்த வீட்டுல இல்ல என்ன வெளியே போ வெளியே போன்ற துரத்துறீல்ல வச்சுக்கிட்டே உங்க ரெண்டு பேரையும் சும்மா வெட்டுவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் என்ன ரோசா உன் தங்கச்சி கூட சேர்ந்தானே உனக்கு திமிர் ஏறி போச்சு என்னைய வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்கீங்க பையனை நான் உங்களை போக சொல்லி சொல்லல வீட்டை சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இங்கே வராதுங்க நீங்க எவ்வளோ நாள் வேணாலும் என் வீட்டில் தங்கிருங்க மைனி அதுவும் விருந்தாளியாதான் வீடு உங்களுக்கு என்ன சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க வேண்டாம் அதைத்தான் நானும் குஷ்பு சொல்லிட்டு இருக்கோம்